அடுத்த சித்தர்னு நம்ம சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறோன்னா திருமூலரை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னால் திருமூலரோட வாழ்க்கையே வித்தியாசமான வாழ்க்கை. மூலன் வந்து திருமூலனாக மாறுறான், இதுதான் அவரோட கதை. கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த வித்தையை கற்று வைத்திருந்ததால் அவர் வந்து மூலனுடைய உடலில் போய் திருமூலனாக மாறுகிறார். அவர் எழுதிய ஒரு பாடல் திருமந்திரம், 3000 பாடல்களை கொண்ட ஒரு திருமந்திரம். அது வந்து நம்முடைய பன்னிரு திருமுறைகள்லேயும் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. திருமூலர் வந்து இப்படி சித்தராகவும் 18 சித்தர்லேயும் அவர் சொல்லுவோம், நாயன்மார்கள்லேயும் திருமூல நாயன்மாரை வந்து சொல்லுவோம். இந்த ரெண்டு இடத்துலையும் அவர் இருப்பார். திருமந்திரத்தில் இல்லாத விஷயம் என்று ஒன்று எங்குமே இல்லை உலகத்தில், எங்குமே எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி பேசுகிற அணு உலை பற்றியும் அன்றைக்கே அவர் பேசிட்டார். என்ன குழந்தை உனக்கு வேணும் அதை நீ பற்றுக்கிறதுக்கான வழி வாண்டே இருக்குன்னு சொல்கிறார். எல்லாமே அவர் வந்து இந்த வாசியோகம் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய வலது நாசி இடது நாசி, அதாவது வழக்க வலது கலை இடது கலை பின்கலைன்னு என்கின்ற இந்த 3 நாடிகளை உடம்பில் மாற்றி மாற்றி கொண்டு போய் நம்ம உடம்பில் நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்க முடியும்னு நிரூபித்து காட்டிய சித்தர் அவர். ஆனால் இந்த வாழ்க்கையோட ரகசியத்தையும், இதுதான்டா மனுஷன் இந்த வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கை தான் உங்களுதுன்னு ஒரு 4 லைனில் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஆனால் அது வந்து பொட்டில் எடுத்தார் போல் உண்மை அதுதான். அந்த அதை சொல்கிறேன் பாருங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இவ்வளோதான் வாழ்க்கை. நீ எவ்வளோ பெரிய மகாராஜா வேணாலும் இரு, ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கக்கூட ஒரு ஆண்டியாக கூட இரு, இந்த இந்த 4 லைன் தான் அவள் லைஃப். எதுவுமே வராது கூட, கடைசி வரைக்கும் ஒரு காதில்லாத ஊசி கூட உன் கூட வராதுன்னு தான் பட்டினத்தார் சொன்னார். இந்த மனித இனம் நல்லா வாழணும்னு ரொம்ப விருப்பப்பட்டவர் ராமலிங்க சுவாமிகள். அவரும் என்ன சொல்லிட்டு போனார்னா, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் மனித இனம் நல்லா இருக்கணும், மனித குலம் நல்லா வாழணும்னு நினச்சி கடைசியில் அதை மனித குலம் கையெடுக்கவில்லை, அவர்கள் அழிவை நோக்கித்தான் தங்கள் பயணத்தை செய்கிறார்கள்ன்ற மாதிரி ஒரு வெறுப்புலேயே அந்த வார்த்தையை ராமலிங்கர் சொன்னார், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. என்ன வாழ்க்கைன்றத இந்த திருமூலர் அற்புதமாக அந்த பாட்டில் சொல்கிறாரு. நீங்கள் திருமூலரோட திருமந்திரத்தை டெய்லி ஒரு பாட்டு படிங்க, டெய்லி ஒரே ஒரு பாட்டு. எல்லா இடத்துலையும் கிடைக்குது, இப்போ அது PDF கூட கிடைக்குது, நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். திருமூலர் மாதிரி ஒரு அற்புதமான சித்தரை உலகம் இனி காணாது. ஏனென்றால் அவர் சயின்ஸை வந்து, நீங்கள் சொல்கிற அறிவியல் வந்து அவர் கைக்குள் வைத்திருந்தார். அணுவை பிளப்பது எப்படி என்று அந்த காலத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைக்கி செய்ய முடியும்னா அதை தாண்டி பெருசாக எதையும் நம்ம செஞ்சிடல. அந்த அளவுக்கு திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். திருமூலரோட வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. அந்த அது வந்து 12 திருமுறைக்குள்ளே இருக்கிறதால அது வந்து தெய்வ பாடல்களாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அந்த பாடல்களை படிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் செம்மைப்படும். அடுத்து போகர். போகர் வந்து ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, பயணியிலேயே பிறந்து வளர்ந்தவர்ன்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது, சொல்கிற கேள்வியே கேட்டுக்கண்டிதான். என்னென்னா, இவர் வந்து மிகப்பெரிய சித்தர். இங்கே இருக்கார், இங்கேருந்து சீனாவுக்கு போகிறார். சீனாவில் போயாங் என்ற பெயரில் இருக்கிறார். அங்கே டாவோயிசமே இவர் தான் நிறுவியதாக சொல்கிறாங்க. இவர் தான் அக்குபஞ்சரை கண்டுபிடித்தவர். அதை இன்றைக்கி பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இதில் கூட இன்றைக்கி நிறைய பேர் அக்குபஞ்சரை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து சிறந்த வலி நிவாரணியாக கூட அந்த மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. போகர் வந்து முக்கியமாக மருத்துவம், ரசவாதம் இதிலெல்லாம் ரொம்ப கரகண்ட ஆள். ரசவாதம்ன்ற ஒரு கலையை கையில் வைத்து கொண்டு தான் அவர் வந்து அந்த நவபாஷாணத்தை கொண்டு போய் முருகன் சிலையாக வடித்து அவர் வந்து அங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. அதன் மீது நீங்கள் இப்போ பாலை கொண்டு நம்ம ஊற்றி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எடுக்கிறோம், அந்த பால் மருந்தாக மாறுகிறது.
அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. அதுலேயே சந்தனம் வந்து அந்த சிலையின் மீது சந்தனத்தை தடவி வைத்தால் அந்த சந்தனம் வந்து மருந்தாக அருமருந்தாக மாறிவிடுது, தீர்க்க முடியாத எல்லா வியாதியும் தீர்க்கப்படுகிறது என்பது தான் உண்மை. இன்றைக்கும் அதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நீங்களும் உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் போய் பயணி கோயிலில் போய் சொல்லி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்குது. ஆனால் இந்த இப்போ இந்த நவ பாஷாணம்னா 9 பாஷாணம். இந்த 9 பாஷாணம் என்னென்னா, கௌரி பாஷாணம், கந்தக பாஷாணம், சீலை பாஷாணம், வீர பாஷாணம், கச்சால பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூத பாஷாணம், சங்கு பாஷாணன்றாங்க. இதில் நிறைய பாஷாணம், 4-5 பாஷாணத்துக்கு அது என்னன்னே யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 9 படு பயங்கரமான விஷத்தன்மை வாழ்ந்த பாஷாணங்கள். அதை இவர் எந்த விதத்தில் அதை கட்டி ஒரு சிலையாக மாற்றினார்ன்றது ரொம்ப பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை நீங்கள் பழனியில் போனால் பார்க்கலாம். அந்த அபிஷேக பாலை நீங்கள் வாங்கி அருந்தலாம், அதுவே வந்து மிகப்பெரிய மருந்து உங்களுக்கு. அதே போல் இவருடைய நேரடி சீடர் வந்து புலிப்பானி சித்தர். அவர் பழனிமலைக்கு அடிவாரத்தில் அவரோட சமாதி இருக்குது, அதையும் நீங்கள் வழிபடலாம். அதான் நான் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, அவங்க அந்தந்த தெய்வங்கள், அந்த சித்தர்கள் வந்து எந்த தெய்வங்களை வந்து வழிபட்டாங்களோ அதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ போகரோட இடத்துல வந்து புவனேஸ்வரி அம்மனும் அவர் வழிபட்ட மரகத லிங்கமும் இருக்குது, ரெண்டுமே ரொம்ப விசேஷம். அதை ரெண்டுமே நீங்கள் போய் பார்க்கலாம். கீழே புலிப்பானியும் அவர் வழிபட்ட பெண் தெய்வமான தொட்டிச்சி அம்மனோடு இருக்கார், அதையும் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஆனால் போகர் மருத்துவம், விஞ்ஞானம், ரசவாதம், யோகாசனம், சித்த வைத்தியம் எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் அவர் வந்து அற்புதமான குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்கார். இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த போகர் 7000 ஒரு புத்தகம் இருக்குது, அதில் ஏகப்பட்ட தகவல் இருக்குது. அதை இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து அதை நல்ல வகையில் பயன்படுத்தி நிறைய மருந்துகளை எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சந்திப்பது உங்களுடைய விதி பயன்தான். எங்கேயோ நம்மளாம் அவங்களாம் தேடி தான் கண்டுபிடிக்கணுமா, ஏன்னா அவங்களாம் பொதுவெளியிலோ ஒரு வெளிச்சத்தின் கீழோ அவர்கள் இல்லை, எல்லாமே மறைஞ்சி தான் இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து மிகப்பெரிய ரகசியங்கள் தான். அந்த ரகசியங்களை அவங்க தெளிவாக பயன்படுத்தி, ஆனால் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் நிறைய மருந்துகளை கொண்டு வராங்க. ஆனால் இதுக்கு பெரிய சிறப்பான ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். இருந்தால் உலகத்துக்கே வழிகாட்டலாம், ஆனால் அது வழிகாட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபார உலகம் நம்மை அனுமதிக்காது, இதுதான் உண்மை. ஆனால் போகரை வணங்குவதன் மூலமாகவும் அவரை நீங்கள் அவருடைய நவபாஷாண சிலையின்லிருந்து பெறக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணவு அருந்துவதன் மூலமாக நீங்கள் அற்புதமான பலனை பெற முடியும் என்பதுதான் உண்மை.